வணக்கம் அன்பினியர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசி பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 13/6/2021. இன்றைக்கு சமநோக்கு நாள், சுபமூர்த்த நாள். இந்த தினத்திலே மனநாள்கான மனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே பிறந்த நாள்கான மனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீ பிளவ வருடம், வைகாசி மாதம் 30ஆம் தேதி. இன்றைக்கு திருதியை புனர்பூசம் சிதையம் கூடிய நாளாக இருக்கிறது. ரம்பா திருதியை, மாதவி விரதம், திருவில்லிபுத்தூர், பெரியாழ்வார், சந்திரப்பிரபையிலே, பவனி, பத்ராசலம், ராமபிரான் புறப்பாடு, நம்பியாண்டார் நம்பி, நாயனார் அவர்கள் குரு பூஜை. ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை 6 முதல் 7 மணி வரை, மாலை 3:30-4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30-11:30 வரை, மாலை 1:30-2:30 வரை. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் மாலை 4:30-6 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் யாருக்குன்னா மூலம் மற்றும் பூராட நட்சத்திரர்களுக்கு. ராசி கட்டமாகலாமா? ரிஷபத்திலே சூரியன் புதன் ராகு, மிதனத்திலே சுக்கர பகவான், கடகத்திலே செவ்வாய் பகவான், விருச்சிகத்திலே கேது பகவான், மகரத்திலே சனீஸ்வர பகவான், கும்பத்திலே வியாழ பகவான். ராசி பலன் பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளே, நன்மைகள் பலப்படும் புலப்படும், காரிய வெற்றி கைகூடும். எந்த காரியத்தின் துணிச்சலாக செய்வீர்கள், மனோதிடம் கூடும், மனோதைரியம் கூடும். வருமானப்புகள் சீராக இருந்தாலும் சேமிப்பில் கவனம் செலுத்தவும், வீண் விரயங்களை தவிர்த்து விடவும், சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளவும். கதை கவிதை கற்றை எழுதுவோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். பட்டம் பதவி விருதுகள் பெற காத்திருக்கிறீர்கள். கார் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசு வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பான ரிஷபராசினிகளே, காரிய தாமதம் வருவது போல் தோன்றினாலும் சமாளித்து விடுவீர்கள். நல்ல முன்னேற்றம் காணலாம். விரைவான செய்திகள் வேகமாக வந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு வெற்றிகளை தர காத்திருக்கிறது. தொழில் ஆர்வம், கலை ஆர்வம் சிறப்பாக இருக்கும். சிறு தானியம், நவதானியம், அரிசி, எண்ணெய், பருப்பு வியாபாரிகள் விழிப்போடு செல்விட வேண்டும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக, முன்னேற்றங்கள் பலப்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல நாள் என்றே சொல்லலாம். வருமானப்புகள் சிறப்பாமைய காத்திருக்கிறது. மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். இருந்தாலும் சகமானோடும் அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகவும். ஆண்பான மிதுனம் ராசினிகளே, மன நிறைவு கூடும். குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. பயணங்களால் பயன் கிட்டும் என்றாலும் பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. விருந்து விழாக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. கூட்டங்களுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்கிறது. மாணவர்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஒரு சில மாணவர்களுக்கு படிப்பில் மட்டுமின்றி விளையாட்டுத் துறையிலும் கலைத்துறையிலும் கால்பதித்து வெற்றி வாய்ப்புகளை குவிக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. தகவல்கள் தனவரவு கூட்டும். பிரிந்தவர்கள் பிரியத்தோர் ஒன்று சேரலாம். அன்புக்குரிய சந்திப்பினைகளை காத்திருக்கிறது. ஆண்பான கடகம் ராசினிகளே, குழப்பங்கள் குறையும். ஒரு சிலருக்கு வேண்டுமானால் குழப்பங்கள் கூடலாம். நீங்களே உருவாக்கிக் கொள்வதுதான். சரி செய்து கொள்ளலாம். கவலைகளை விட்டுத் தள்ளுங்கள். சிறு தானியம், நவதானியம், அரிசி, எண்ணெய், பருப்பு வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். காய்கனி வியாபாரிகள் விழிப்போடு செல்பட வேண்டும். ஏற்றுமதி இறக்கும் சிறப்பான லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. கடல் சார்ந்த பொருட்களால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் விழிப்போடு செல்பட வேண்டும். மண் பாண்டம் உற்பத்தி செய்வோர், விற்பனை செய்வோர், அலுமினிய பாத்திரங்கள், சில்வர் பாத்திரங்கள் உற்பத்தி செய்வோர், விற்பனை செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான சிம்மராசினிகளே, வரவுகள் சாத்தியமாகும். அலைச்சலை குறைத்துக் கொள்ளவும், ஆதாயத்தை கூட்ட பார்க்கவும், இருந்த இடத்திலேயே பல காரியங்களை சாதிக்க துடிப்பீர்கள். ஒரு சிலருக்கு தடை ஏற்படலாம், பிரச்சனை ஏற்படலாம். பிரச்சனைகளை வளர்க்க பார்க்காதீர்கள், குறைக்க பாருங்கள். அரசியல் வேகம் கூடும், ஆர்வம் கூடும், அனுபவம் கூடும். இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். தகவல்கள் தனவரவு கூட்டும். உற்றார் பெற்றார் சுற்றத்தார் வழி உதவிகள் தாராளமாக கிடைக்க காத்திருக்கிறது. இதுவரை பெற்றோர் வழி இருந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். ஆண்பான கன்னிராசினிகளே, பக்தி மார்க்கத்திலே மனம் திளைக்கும். பக்தி சிந்தனைகள் கூடும். பக்தி கதைகள் எழுதுவீர்கள், பக்தி பாடல்கள் பாடுவீர்கள். தகவல்கள் தனவரவு கூட்டும். உற்றார் பெற்றார் சுற்றத்தார் வழி உதவிகள் கிடைக்க காத்திருக்கிறது. மனக்கசப்புகள் மாறும், மனக்குழப்பங்கள் மாறும். நிம்மதிக்கான வாய்ப்பு நிறைவே காத்திருக்கிறது. நல்ல நாள் என்றே சொல்ல வேண்டும். பலகாரியங்களை சாதிக்கலாம். உடல்நலத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்கிறது.
ஆண்பான துலாராசினிகளே, பேராசிகளை விட்டுத்தள்ளுங்கள். நியாயமான ஆசிரியை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். நிராசையாக மாறிவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் ஏமாற்ற வேண்டாம், ஏமாறவும் வேண்டாம். விழிப்போடு செயல்படுத்துங்கள். போக்குவரத்திலே கவனம் தேவை. எழுதுபொருள் உற்பத்தி செய்வோர், பேப்பர் அட்டை உற்பத்தி செய்வோர், விற்பனை செய்வோர் விழிப்போடு செயல்பட வேண்டும். எண்ணெய் வியாபாரிகள் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம். வங்கி சம்பந்தப்பட்ட வகையில் ஏடிஎம் வகையிலே காசோலைகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். காது வாய்ப்புகள் சுமார்தான், அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான விருச்சிகராசினிகளே, நிம்மதி கூடும், நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். உடல் நலம் சீராக, ஒரு சிலருக்கு வேண்டுமானால் வயிறு வலி ஏற்படலாம், குடல் பிரச்சனை ஏற்படலாம். விழிப்போடு செயல்பட வேண்டும். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம் தேவை. தங்கம் வெள்ளி வியாபாரிகள், வைரம் பிளாட்டின் வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். நகை அழகுபிடிப்பு ஒரு கவனத்தோடு செயல்பட வேண்டும். போக்குவரத்தால் பயன்பெறலாம், இருந்தாலும் பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. ஆண்பான தனுசு ராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சிறப்பு நாளாக இருக்கிறது. காரி வெட்டி கைகூடும். பேச்சிலும் எழுத்தில் விதானம் தேவை. வாடிக்கையாளர் அன்பாக பேசுங்கள். அடுத்தவரை பற்றி குறை சொல்ல வேண்டாம், பேச வேண்டாம். உங்கள் வேலைகள் மட்டும் சிறப்பாக செய்து வாருங்கள். உங்கள் பணிகளில் இன்னும் மேம்பட என்ன வழி இருக்கோ யோசித்து செயல்படுங்கள். கதை கவிதை வெளிப்போடு செயல்பட வேண்டும். ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம். ஃபேஸ்புக் வகையிலே, வாட்ஸ்அப் வகையிலே, யூடியூப் வகையிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்க காத்திருக்கிறது. ஆண்பான மகர ராசினிகளே, நலம் கூடும், பலம் கூடும், காரிய வெற்றிகை கூடும். காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது. மகளிர் வழியிலே மகத்தான உதவிகளை கிடைக்கலாம். தக்க சமயத்திலே பெரிய உதவிகள் அமைய காத்திருக்கிறது. போக்குவரத்திலே கவனம் தேவை. வெளிப்போடு செயல்பட வேண்டும். வண்டி வாகன யோகம் ஒரு சிலருக்கு அமைய காத்திருக்கிறது. பெண்கள் வழியிலே தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கலாம். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை அமைய காத்திருக்கிறது. நல்ல முன்னேற்றமான அன்றை சொல்ல வேண்டும். ஆண்பான கும்பராசினிகளே, ஆர்வம் கூடும், தொழில் ஆர்வம், கலை ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் விழிப்போடு செயல்பட வேண்டும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக, விருப்பங்கள் நிறைவேறும். இயல் இசை நாடகத்துறையிலிருந்து கவனமாக செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஏமாற்றுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான மீனம் ராசினைகளே, பொறாமை கூடலாம், போட்டி கூடலாம். போட்டிகளை சமாளித்தவர்கள் பொறாமையை சமாளிக்க முடியாது. அனுசரித்து செல்லுங்கள், விட்டு கொடுத்து செல்லுங்கள். பிரச்சனைகள் வளர்க்க பார்க்காதீர்கள், குறைக்க பாருங்கள். அடுத்த பிரச்சனை தலையிட வேண்டாம். ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். காதல் வாய்ப்புகள் சுமாரதான், அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். விவசாயி பெருமக்கள் பசு மற்றும் கால்நடைகளால் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம், கூடுதல் முன்னேற்றம் காணலாம். ஆண்பானைகளை உங்களுக்கான சிறப்பான ஜோதிராசின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக பூஜை அறையிலே அதிக சுவாமி படங்களை வைத்து வழிபடக்கூடாதான். அதிக சுவாமி படங்களை வைத்துக் கொள்ளக்கூடாதான். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உணர்ந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.